தெரிய சார் ஆன் பண்ணிட்டேன் தமிழா ஆன் பண்ணிட்டேன் தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் இருக்கிறோம். அற்புதமாக தொழில் துறை வந்து நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன பயன்படுத்தின இடத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அற்புதமாக இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹால் டே, அதனால உள்ளே போக முடியல. இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராமநாதபுரம் பைபாஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடி அப்படிங்கிற ஒரு சுலைமானம் தாண்டி ரைட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு இடம் இருக்குது. தொழில் துறை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன பயன்படுத்தின பொருள்லாம் இருக்குது. இதை தமிழக அரசு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்முடைய இந்த அருங்காட்சியகம். சூப்பராக இதை நமக்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு இதுவும் நம்முடைய முன்னோர்கள் அதில் என்னென்ன பயன்படுத்தின பொருட்கள், முன்னோர் வாழ்ந்த விதங்கள், கட்டுமான பணிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக இந்த இடத்துல இதை நம்முடைய தமிழக அரசு வந்து பாதுகாத்து இதை வச்சு இன்றைக்கி சுற்றுலாவை இன்றைக்கி பாருங்கள். இதுதான் என்னுடைய இந்த அருங்காட்சியகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த கீழடி அரசு மேல்நிலைப்பள்ளி பக்கத்துலேயே இருக்குது. அழகாக நம்முடைய அரசாங்கம் வந்து அந்த முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இதை வந்து பயன்படுத்தின பொருட்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி தனியாகவே அதை பிரித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அற்புதமாக இந்த இடம் வந்து இன்றைக்கி பாதுகாப்பட்ட ஒரு பகுதியாக மாற்றி அற்புதமாக வச்சுருக்காங்க. இந்த இதை வந்து தமிழக அரசு ரொம்ப 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 பாதுகாத்து சீரும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து விடுமுறை நாட்கள்னால் அதை உள்ளே போக முடியல. இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை அந்த விடுமுறை லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிறதுனால போக முடியல. நிறைய பாருங்கள் அற்புதமாக அதை வந்து வடிவமைச்சு இன்றைக்கி வந்து சீரும் சிறப்பாக அதை பண்ணியிருக்காங்க. அதில் இது சுற்றுலாத்தலமாக இன்றைக்கி வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதில் குழந்தைகள் எல்லோருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் கடந்த காலங்களில் என்னென்ன பயன்படுத்தின பொருட்கள், பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாமே அதை வச்சுருக்காங்க. அதில் வந்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்முடைய இந்த கீழடி அருங்காட்சியகத்தை அவசியம் வந்து பாருங்கள். இது எக்ஸாக்டாக அரை கிலோமீட்டரில் இருக்குது இதனுடைய இது. மெயின் ரூட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் இது. ஊருக்குள்ளேயே ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழடி அந்த டவுன்லேயே ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து இருக்குது. இன்றைக்கி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே போக முடியலை. இன்றைக்கி சில பாதுகாப்பு காரணங்களில் இதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா அவசியம் வந்து பாருங்கள் இந்த நம்முடைய இந்த இடத்த. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அவசியம் குழந்தைகளோட பெற்றோர்கள நம்முடைய முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவசியம் வந்து பாருங்க. இது பின்புற தோற்ற பகுதி. பாதுகாத்த பகுதினால நிறைய மக்கள் வந்து திறந்தோறும் ஸ்கூலில் காலேஜில் எல்லா ஊர்லேருந்து வந்து பார்த்து பார்த்து போயிட்டுருக்காங்க. இதனுடைய பெரிய அரிய பொக்கிஷம். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்த பகுதியில் மக்கள் இப்படி வாழ்ந்துருக்காங்க, இதை மாதிரி செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி வாழ்ந்த முறை. ஒரு முறை வந்தீங்கன்னா அவசியம் இந்த கீழடி விஷயம் பாருங்கள். எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய குழந்தைகள் எல்லோருமே வந்து பார்க்கக்கூடிய பகுதி. இது அதனுடைய உள்புற தோற்றங்கள். இன்றைக்கி விடுமுறை தினம், அதனால் நம்ம வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். நம்ம வந்து வெளியிலேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஊர் பகுதியாக பிரித்து 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 அதை காமிச்சிருக்காங்க. உள்ளே எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் பண்ணி சிறப்பாக பண்ணிக்காங்க. மிக பிரம்மாண்டமாக தமிழக அரசு வந்து இந்த இடத்த பாதுகாத்து கண்டிப்பாக மதுரைக்கு வந்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பண்டைய காலத்து மக்கள் எப்படி பழகிய பொருட்கள் அவசியம் நீங்கள் இதை வந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடங்கள்ல இந்த கிளடி. இது எக்ஸாக்டாக மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. ராமநாதபுரம் சிறு சாலையில் ஒரு 4 வழிச்சாலிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இந்த இடம் வந்து இருக்குது. உள்ள எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் பார்க்கக்கூடிய விஷயம், கேன்டீன் வசதி, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. வாரம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை, வாரம் செவ்வாய்க்கிழமை விடுமுறை, யாரும் வந்துடு வேணாம். செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறையாக இருக்கு. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். 2 குட்டீஸ் கீழடி இப்போ மக்கள் ஓகேவா? என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? இந்த ஸ்கூல் கேளடி ஸ்கூல். தேங்க்யூ. யூடியூப் சேனல் தம்பி ஓகேவா? டன். இது அந்த கீழடி பக்கத்தில் அருமையான ஊர். மக்கள் வாழ்ந்த முன்னோர்கள் அந்த சேனலை பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.